ராஜேந்திரன் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்களும் ஒரு வழக்கறிஞர், அவர்களும் ஒரு வழக்கறிஞர். சாருடைய பார்வையில் கார்த்திகேயன் சில விஷயத்தை சொன்னார், இதெல்லாம் இது மாதிரி சிக்கலாக இருக்குண்டு. நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? அது வழக்கறிஞர் பார்வையில் அவர் சொன்னது மிக மிகவும் சரி. அதில் அந்த கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை, இல்லை கரெக்டாக. கங்கரண்ட் லிஸ்ட் அதெல்லாம் கரெக்டு. கான்ஸ்டியூஷன் உங்கள் தலைப்பெரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் மோசடிகள் எச்சரிக்கும் அரசு கம்மா தடுக்குமா அப்படிங்கிறீங்க. அரசு எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறது. எச்சரிப்பது அரசின் கடமை தான். செய்ய வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவோ அவங்களுக்கு தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ரிலக்டன்சிபிலிட்டி. ஏன் அந்த ரிலக்டன்ட் ஏன் அந்த வருது? அது என்ன தடுக்கிறதுங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி என்னன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட். அதாவது அவர் சொன்ன மாதிரி நடைமுறை சிக்கல்கள் சொன்னார் பாருங்கள். இம்ப்ளிமெண்ட்டில் நடைமுறைப்படுத்துகிற இம்ப்ளிமெண்ட் நடைமுறை சிக்கல்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியாவில் வந்து கேம்பிளிங் வேறு, கேமிங் வேறு. கேம்பிளிங்கிறது கேம்பிளிங் ஆக்ட் 1857 சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று இருக்குது. நான் இப்போ செக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதுபடி கேம்பிளிங் வந்து கண்டிப்பாக தவறு. ஆனால் பலதரப்பட்ட கேர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது, பலதரப்பட்ட ஹைகோர்ட்டில் கூட கர்நாடகா, எஸ்பெஷலி தெலுங்கானா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்லைன் கேமிங்கை இதில் ஒரு சான்ஸ் மட்டுமே இல்லை, ஸ்கில்லு, அதாவது திறன் சாய்ந்த விளையாட்டு தான் அது. அதிர்ஷ்டம் மட்டுமே இருக்கக்கூடிய விளையாட்டு அல்ல. இதில் திறனுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு ஒரு வியூ எடுத்திருக்காங்க. அப்படி கோர்ட்டு வியூ எடுத்த பிறகு இது கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் என்ன செய்யலாம் அவங்க நடைமுறைப்படுத்த? இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், சில வினோதமான தீர்ப்புகளை கோர்ட்டு சொல்லுது. இன்றைக்கி கேரளா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மோசமான ட்ரெஸ் போட்டால் தான் பாலியல், இதெல்லாம் நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்வது? நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளான, நீதிபதிகளுக்கு உள்ளோக்கு இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை, ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆமாம், நீங்களாம் ட்ரெஸ் இப்படி போட அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டா, தி சிமிலாரிட்டிஸ் த கம்பேரிசன், ஹவு இஸ் இட் பாசிபிள்? இது ரெண்டு விஷயம் சார். கோர்ட் ஜட்மெண்ட்டில் ஜட்மெண்ட்டுக்கான டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த கேஸ் ஹியரிங் போது தன்னுடைய கருத்தை பல சமயம் பல தருணங்களில் அதை வழக்கை விசாரிக்கின்ற நீதியரசர் சொல்வார். ஆப்ளிட்டர் டிக்டா ஆப்ளிட்டர் ரெண்டு இது இருக்குது கோர்ட்டில். அவரும் தன் ஒப்பீனியனை கேட்பார். பத்திரிகைகள் என்ன செய்கிறாங்க, இவர் கேட்குற ஒப்பீனியனை இது அப்படியே தீர்ப்பில் வருன்ற மாதிரி சொல்லிட போகிறாங்க, சொல்லிடுறாங்க பத்திரிகைகள் ஊடகங்களில். ஆக்சுவலாக தீர்ப்பில் வராது. கோர்ட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வழக்கு இருக்கும்போது இது மாதிரி செய்யலாமா, இப்போ நீங்கள் செஞ்சால் மட்டும் நியாயமா, அவங்க செஞ்சால் நியாயமா அப்படிங்கிறது கிராஸ் எக்ஸாமின் பண்ணுற மாதிரி அந்த நீதியரசரும் பல பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார். அதாவது குறுக்கு விசாரணையே வழக்கறிஞர்களை போன்ற நீதிபதியும் கேட்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களும் வழக்கறிஞர்கள் தானே. எக்ஸாக்ட்லி, கேட்க வேண்டும். அது கேட்டாதான் எந்த கருத்துல இந்த வழக்கை தன் முன்பு இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். தெரியும். ஸோ இந்த வழக்கினுடைய சாராம்ச வழக்கினுடைய கருத்து இருக்கிறது அல்லவா, அது எப்படி இவர் கொண்டு வரான்னு தெரிகிறதுக்கு பல கேள்விகள் கேட்பார். ஆனால் ஊடகங்கள் என்னன்னாக்க சரமாரியாக நீதியரசர் கேள்வி அப்படிங்கிறது முக்கியமான பத்திரிகை தலைப்பு. அது அப்படி விக்கி சதக் சதக்குன்னு சட சடவென்று ஓடினார். நீதியரசர் சரமாரியான இருக்கு, இதான் மேட்ரு. கேள்விகள் கேட்டு தொலைத்தார்னு வரும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அவர் நீதி ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டாக வேர்டிங்ஸ் இருக்கும். அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார். இது மாதிரி வழக்கு நடக்கிறது அப்படி. அதனால் நீங்கள் அந்த கருத்துகளையும் நீதி இருக்கிற சாராம்சத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். ரைட். இப்போ உங்களுடைய கருத்து